வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா 4129 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக 1:00 வரைக்கும் நல்ல ஒரு ஹையில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் சைடில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. 1:00 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. அதனுடைய ட்ரேடிங் மூமெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3165 ரேஞ்சிலிருந்து 3150 ரேஞ்ச், ஒரு 15 பாயிண்ட்ஸ்க்குள்ளே, 10 பாயிண்ட்ஸ்க்குன்னு கூட சொல்லலாம், ஒரு 15 பாயிண்ட்ஸ் டு 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அப்படியே ஒரு கம்ப்ரெஷன் ஆகி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுன் சைடில் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல லைட்டாக ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த இடம் 4140. இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேர்ன் ஓவராக எதிர்பார்க்கலாம், ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ 4140 வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூவாக இருக்கும். செகண்ட் பிரேக் த்ரூ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 4120 இருக்கும், அதுதான் வந்து செகண்ட் பிரேக் த்ரூ. ஸோ இந்த ரெண்டு பிரேக் த்ரூ நடந்துச்சுன்னா தான் வந்து ரொம்பவே வந்து க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் க்ரூட் ஆயில் பையிங் வியூவில் தான் இருக்கனால அப்சைடு வியூ ஃபஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4165 ரேஞ்ச் வரும். ஸோ இந்த 4165 ரேஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகணும். ட்ரேடிங் மீன்ஸ் ஒரு ஸ்பைக் மாதிரி வந்துட்டு போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாக வந்து க்ரூட் ஆயிலுக்கு அமையாது. பட் ஆனால் ஓவரால் லுக்கில் பாசிட்டிவில் இருக்கனால நம்ம வந்து ஒவ்வொரு டிப்பில் கூட நீங்கள் வந்து பை பண்ணி வைக்கிறதுனாலும் பை பண்ணலாம். ஸோ பை பண்ணி அப்சைட் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 202 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் ஒரு ஸ்பைக் போச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸில் ட்ராவல் ஆச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வர ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு வியூவில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கனால இப்போதைக்கு இருக்க வியூ பண்ணி வந்து டவுன் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ஆனால் பாஸ்ட் ஒரு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் ரேஞ்ச் கம்மியாகி ஒரு சைட்வேஸில் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 201 ரேஞ்சை நீங்கள் ஒரு பிரேக் த்ரூவாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 201.221 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த 20 paisa ஒரு பிரேக் அவுட் வச்சுக்கிட்டு இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜிங்கை வந்து அப்போதைக்கு செல் பண்ணி ஒரு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் வியூவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு அப்சைடு பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 202.20 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்தால் தான் வந்து அப்சைடு வியூவாக வந்து மாறும். அது வரைக்கும் ஜிங்க் அப்சைடு வியூவில் வந்து போகாது. ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்லேயே ட்ராவல் ஆச்சு. சைட்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 449 ரேஞ்ச் வந்தோடனே ஆஃப்டர்நூனில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து வந்துட்டுருக்கு. பட் ஆனால் டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் எடுக்கலை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 448.30 இந்த ரேஞ்ச் வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்கிது. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போயிட்டுருக்கு. 448 ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு அப்சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா 450 ரேஞ்சாக இருக்கும். 450 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடந்து மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பையிங் சைடில் மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். லெவல்ஸும் வந்து இது போக நாங்கள் மார்னிங்கில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.